the bell icon on YouTube and don't miss another update. ஜெலன்ஸ்கியோட சில அறிக்கைகள்லாம் பெருசா இவர் நம்புறாரா இல்ல ரஷ்யாவை மிரட்டுறதுக்காக அப்படி செயல்படுறாரா அப்படிங்கிற மாதிரி தான் தோன்றும். அப்படி சமீபத்தில் அவர் செஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நூல் அளவு எடை மட்டும்தான் இருக்குது ஐரோப்பிய யூனியனில் உக்ரைன் இணையிறக்கு, அந்த காலகட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னார். ஆனால் ஐரோப்பிய யூனியனும் உக்ரைனும் கலந்து பேசக்கூடிய கூட்டங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற தகவல் தான் பரவிக்கிட்டு இருக்குது. எந்த ஒரு குறுகிய காலத்தில் உக்ரைனை சேர்க்கறக்கு யாருக்கும் எண்ணம் கிடையாது. உக்ரைனை சேர்க்கணுங்கிற எண்ணம் தான் இருக்குது. ஆனால் அதுக்காக எந்த ஒரு செயல் திட்டத்தையும் பைபாஸ் பண்ணி உக்ரைனை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து உட்கார வைக்கணுங்கிற எண்ண ஓட்டம் எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த ப்ராசஸ் ஏறக்குறைய இன்னும் 2 வருடங்கள் கடந்தும் போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத ஐரோப்பிய யூனியன் ஆட்கள் சொல்லிக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஏறக்குறைய ஒரு 15 நபர்கள் கொண்ட ஒரு குழு வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் ஜெலன்ஸ்கி கூட நடத்துச்சு. இந்த குழு அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தான் ஜெலன்ஸ்கி இப்படி ஒரு அறிக்கையை விட்டார். களத்தில் ஏதோ ஒரு மைலேஜ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பார். ஆனால் ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளேயே அது அவருக்கு வழக்கமாக ஐரோப்பிய யூனியனில் சேரக்கூடிய விவகாரத்தில் எப்பேற்பட்ட ஒரு பேக்ஃபயர் ஆகுமோ அதை சந்திச்சிருக்கார். சரி, இதோட நின்னாரா அப்படின்னு பார்த்தா, அடுத்த கட்டமாக பெரிய அளவில் இன்றைக்கி ஜெலன்ஸ்கியோட மொத்த டீமும் பேசுகிறது என்ன அப்படின்னா, ரஷ்யாவில் கட்டாய ஆள் சேர்ப்பு மூலிமா 500,000 நபர்களை திரட்டிட்டாங்க. அவர்கள் எந்த நேரத்துலேயும் தலைநகர் கிவ்வை நோக்கியோ இல்லை மற்ற பகுதிகளை நோக்கியோ இறக்கிவிடப்படுவார்கள், அதுக்கு தயார் நிலையில் இருக்கார்கள் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்காங்க. அதற்கான ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை இருக்கா அப்படின்னு பார்த்தா, ரஷ்யா சைடு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. உதாரணமாக பெலாரஸில் பெரிய அளவு பெலாரஸ் இராணுவத்துக்கு ரஷ்ய துருப்புக்கள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி இஸ்காண்டர் போன்ற ஏவுகணைகளை இப்போ பெலாரஸ் நாங்களே இயக்க கற்றுக்கிட்டோம், அதை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பெலாரஸ் இராணுவம் தனியாக இயக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழு அளவில் அந்த பகுதியை பாதுகாக்க பெலாரஸ் இராணுவம் தயாராக இருக்குது. காரணம், எங்களுக்கு உக்ரைன்கிட்டேருந்து நாள்தோறும் அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு பெலாரஸ் அதிபர் சொல்லியிருக்கார். அச்சுறுத்தல் இருக்குது இல்லைங்கிறது ரெண்டாவது. பெலாரஸ் இராணுவம் இப்போ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பல்வேறு ஏவுகணைகளை தாங்களே ஏவறக்கு தயாராகிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரும் நாட்கள்லேயும் சிக்கலை ஏற்படுத்தும். அதே மாதிரி அவர்கள் சொல்லாத இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரஷ்யாவில் இந்த ஆள் சேர்ப்பில் இருக்கக்கூடிய பாதி ஆட்கள் பெலாரஸில் வச்சும் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு தயார் நிலையில் இருக்கார்கள் அப்படிங்கிறதும், ரஷ்யாவை சேர்ந்த கணிசமான துருப்புக்கள் ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொரு எண்ணிக்கைகள் வெளியிடப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கு வரையும் பெலாரஸ்குள்ளே இருக்கக்கூடிய ரஷ்ய துருப்புக்களோட எண்ணிக்கை யாருக்குமே தெரியல. எண்ணிக்கையும் தெரியல, அதே சமயம் ஏற்கனவே பயிற்சி பெற்ற படை வீரர்கள் உள்ளுக்குள்ளே இருக்காங்களா இல்லை இப்போ எடுக்கப்பட்ட ஆட்கள் ட்ரைனிங் கொடுத்து உள்ளே இருக்கார்களா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் அந்த பகுதியும் பெரிய அளவு ஒரு பரபரப்பாக தான் இருக்குது, தொடர்ந்து இருக்குது, அது குறையவே இல்லை. இவர்கள் இப்போ சொல்கிறனால அது இன்னமும் கூடுதலாக அந்த பெலாரஸ் எல்லையை நோக்கி எல்லாரோட பார்வையும் செல்லுது. இருந்தாலும் அங்கே கணிசமான ரஷ்ய துருப்புக்கள் இருக்கார்கள், எண்ணிக்கை தெரியல. அப்படி இவர்கள் சொல்கிற மாதிரி ஒரு நடவடிக்கை இருந்தால் அந்த எல்லைகள்லையும் இன்னமும் கணிசமான துருப்புக்கள், மறைக்க முடியாத அளவு துருப்புக்களை ரஷ்யா கொண்டு போய் இறக்கும் அப்படிங்கிறது உண்மை. ரஷ்யாவை பொறுத்த வரையும் வேறு சில விஷயங்களையும் அவங்க கவனம் செலுத்துகிறாங்க. ஏறக்குறைய இந்த மாதிரி ஒரு அஃபென்ஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு தோற்றத்தை இப்போ ரஷ்யாவும் உருவாக்க ஆரம்பிச்சிருக்கு. புட்டின் அவர்களை பொறுத்த வரையும் உக்ரைனை நடத்தக்கூடிய ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதோட வெற்றியை நம்ம சீக்கிரம் பறிக்க போகிறோம். அதே சமயம் உக்ரைன் ரஷ்யாவோட எல்லைகளில் தாக்குதல் செய்கிறக்கு திறனற்ற ஆட்களாக அவர்களை மாற்றணும், அதுக்கு திட்டம் போட்டு தாக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏறக்குறைய ஏதோ ஒரு அஃபென்ஸில் ரஷ்யா போகுதுன்னு எடுத்துக்கலாம் வரும் நாட்களில். அப்படி இல்லை அப்படின்னா அமெரிக்காவோட நீண்ட தொலைவு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். அதே சமயம் இப்போ பெல்கிராட் பகுதியில் கூட கடந்த மாதம் இறுதியில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுச்சு. அந்த மாதிரி தாக்குதல்கள் தான் புட்டின் அவர்களுக்கு இப்போ எரிச்சலை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை முற்றிலும் தவிர்க்கணும் அப்படிங்கிறது இப்போ ரஷ்யாவோட முதல் குறிக்கோளாக வந்து நிற்கிது. இது நாள் வரையுமே ரஷ்ய எல்லைகளுக்குள்ளே நடக்கக்கூடிய தாக்குதல் தான் ரஷ்யாவுக்குள்ளே பெரும் சர்ச்சையை கிளப்பிச்சு. அதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு இப்போ தான் முதல் முறையாக ரஷ்யா ஒரு படியை எடுத்து வச்சுருக்கு. இதுக்கு அடுத்து
உக்ரைனுக்குள்ளே அஃபென்சிவாக போகும்போது ஏதோ ஒரு தாக்குதலை எதிர்பார்த்து தயார் நிலையில் இருந்து ரஷ்யா முறியடிச்சிச்சு அப்படின்னா அடுத்த கட்ட நகர்வை நோக்கி ரஷ்யா செல்கிறதுக்கு ரொம்ப சுலபம். உள்ளூர் அரசியலில் ரொம்ப சுலபமாக இதோட எதிர்ப்பு நிலையை ஆதரவாக மாற்ற முடியும் அப்படிங்கிற அந்த கணக்கை நோக்கி ரஷ்ய அதிபர் போகிறார் அப்படின்னு பார்க்கப்படுது. இவர்கள் சொல்கிற மாதிரி ஏற்கனவே கணிசமாக 3,00,000 துருப்புக்களை இணைத்திருக்கிறோம் அப்படின்னு ரஷ்யா சொன்னிச்சு. ஆனால் ரஷ்ய ஏஜென்சிகளே சொன்னது என்ன அப்படின்னா இன்னொரு ஒரு 50,000 ரஷ்யா இணைச்சிருக்கு அப்படின்னு ரஷ்யாவோட டெலகிராம் சேனல்கள்லாம் குறிப்பிட்டாங்க. ஆனால் வெஸ்டர்ன் ஏஜென்சிகள் எல்லாமே எழுதுறது ஒட்டு மொத்தமாக 500,000 நபர்களை திரட்டி வச்சுருக்கார்கள் அப்படிங்கிறதா. சரி, இவர்கள் எங்கே அப்படிங்கிறதான் கேள்வி. ரஷ்யாவோட கணக்குப்படி 1,00,000 துருப்புக்கள் உக்ரைன் யுத்த காலத்துக்குள்ளே இருக்கார்கள் அப்படிங்கிறது. அப்போ ஜெலன்ஸ்கி பயப்படுற மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. காரணம், ஒரு வருடம் முடிய போகுது. இந்த காலகட்டத்தில் தான் ரஷ்யாவோட எல்லைகளில் தாக்குதல் நடக்காதவாறு ஒரு திட்டத்தை போட்டு அதுக்கு அவர்களை திறன் இல்லாதபடி அழித்து ஒழிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏற குறைய இதே காலகட்டத்தில் ஒரு வருடத்துக்கு முன்னாடி தப்பு கணக்கு போட்டதை இந்த தடவை போடாமல் ரஷ்யா உள்ளுக்குள்ளே நுழையவும் அதிக வாய்ப்பு இருக்குது.